டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசித்து வருகின்றேன். அதுவும் உங்களை போன்ற சிவபக்தர்களோடு ஒவ்வொரு நாளும் இறைவனின் புகழை பேசுவது நினைப்பது அனைத்தும் புண்ணியமே. இன்று எல்லாரும் தயாராகிட்டீங்களா? அதே கும்பகோணம், அங்கிருந்து அம்மாப்பேட்டை வழியாக ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் அந்த தலம் வந்துவிடும். அதுதான் ஹரித்வார தலம். ஹரித்வார தலம் அப்படின்னா என்ன? ஹரித்வார மங்கலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, இந்த தலம் அப்படி என்ன? பெயரிலேயே விடை இருக்கிறது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பார்த்தீர்கள் என்றால் இது 99வது காவிரி தென்கரை தலம். மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 162வது தலம். காழியூர் பிள்ளை என்று போற்றப்பட்ட சிவபெருமானிடம் குழந்தை போல பல வரங்களை பெற்ற சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம். இந்த சிவலிங்க திருமேனி இருக்கும் கருவறை இருக்கு இல்லையா, அங்கே கிழக்கு பார்த்த தான் தோன்றி ஈஸ்வரராக இறைவன் அருள் பாலிக்கின்றார். பொதுவாக பெரும்பாலான சிவாலயங்களில் சிவன் கிழக்கு பார்த்துருப்பார், சில ஆலயங்களில் தான் மேற்கு பார்த்துருப்பார். தொண்டை நாட்டு மருந்தீஸ்வரர், தொண்டை நாட்டு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில். ஆனால் அம்பிகை பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்களையும் ஒரு ஒரு திசைகள் அந்த ஆலயின் அமைப்பு படி இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கும் கோலத்தில் தான் அம்பாள் இருப்பாள். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுவாமியும் கிழக்கு நோக்கி அம்பாளும் கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கிழக்கு நோக்கி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது மாதிரியான அமைப்பு. அதனால் ரெண்டு பேரும் திருமண கோலத்தில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. இந்த தலத்தை எப்படி தரிசிக்கணும்னு நிறைவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தலத்தினுடைய புராணம் முக்கியத்துவம் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் சிறந்தவர் உயர்ந்தவர் அப்படின்ற அந்த ஒரு வாதம் வரும் பொழுது யார் சிவனை முதலில் தரிசனம் செய்கின்றாரோ, ஒருவர் அடியை ஒருத்தர் ஆதியை, அதாவது சிவபெருமானின் சிரசை ஆதியும் அந்தமும் இல்லாருட்பேரும் அப்படின்னு பாடுவார் இல்லையா நம்முடைய திருவெம்பாவை முதல் வரி. அதுபோல சிவபெருமானின் தலையை காண்பதற்காக பிரம்மதேவன் தன்னை அன்ன வடிவம் எடுத்துக்கொண்டு மேலே பறக்கிறார். விஷ்ணு என்ன பண்ணுறாரு, பன்றி வடிவம் எடுத்து சிவபெருமானுடைய திருவடியை தேடி போகிறார். அப்படி தேடி துளையிட்டு துளையிட்டு, அதாவது கால் இங்கே இருந்தால் தெரியும், பூமிக்கு அடியில் புதையுண்டு இருந்தால் அந்த பாதம் எப்போ தெரியும், அப்போ அவ்வளவு பழமையாக இருப்போம். புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா, சாதாரண நம்ம நடைமுறையில் நடக்கிற உதாரணம், கடற்கரைக்கு போகிறோம். கடற்கரையில் குழந்தைகளோடு நம்ம நிற்போம் இல்லையா, அந்த பீச்சில் அலை அலையாக வந்து நம்ம காலை நினைக்கும். ரொம்ப நேரம் நின்று பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து அந்த மணல், கடல் மண் இருக்கு இல்லையா, அந்த மணல் வந்து நம்ம காலை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிண்டே புதைச்சுட்டே வந்துடும். ரொம்ப நேரம் கழித்து இப்படி காலை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி எடுப்போம். ஒரு 20 நிமிஷம் கடற்கரையில் நின்னாலே நம்ம கால் உள்ளே போகுது. அப்போ எவ்வளவு தூரம் உள்ளே போதோ அவ்வளவு நேரம் நின்றுருக்கும். அப்போ சிவபெருமான் எவ்வளவு காலம் பிறவாயாக்கை பெரியோன், அவருடைய பாத கமலங்கள் இன்னும் 7 உலகுக்கும் கீழே இருக்கும், அது தேடி தேடி போகிறார். தாழம்பூவை வைத்து பொய் சொன்னவர் பிரம்மன், அது தெரியும் எல்லாருக்குமே, திருவண்ணாமலையினுடைய ஐதீகம் தாத்பரியம் தெரியும். ஆனால் விஷ்ணு பிரான் பொய் சொல்லவில்லை, தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு வெளியே வருகின்றார். ஒரு வீரனுக்கு தோல்வியை ஒத்துக்கொள்வதும் அழகுதான், புரிஞ்சுதா? தோல்வின்றது அவமானம் அல்ல, வெற்றிக்கு முயற்சித்ததற்கான அடையாளம். அதனால விஷ்ணு பிரான் தோல்வியை ஒத்துண்டு வெளியில வந்துட்டார். எந்த இடத்துல ஹரி அரி அப்படின்னா விஷ்ணு, அவர் துவாரம் போட்டுண்டே போனார் இல்லையா, அந்த துவாரம் சிவனுடைய திருப்பாதங்களை தேடி கிடைக்கலன்னு வெளியில வர்றாரு. பன்றி வடிவம், பன்றிக்கே பார்த்தீங்கன்னா அந்த பூமியை தோண்டும் ஆற்றல் உண்டு. அப்படி துவாரமிட்டு தோண்டி 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 பூமிக்கு அடியில் போய் தேடியதால் ஹரித்வார ஊருக்கு, நல்ல ஊருக்கு மங்களம்னு பேர். ஒரு அரசன் யாருக்காவது தானம் கொடுத்தால் அந்த ஊருக்கெல்லாம் சதுர்வேதி மங்கலம், கதிரா மங்கலம்னு மங்கலம்ன்ற பேர் வரும்.
அப்படி இந்த ஊருக்கு ஹரித்வாரம்னு வந்ததுக்கு பெயர் என்ன? ஹரி என்ற பன்றி வடிவம் எடுத்த திருமால் துவாரமிட்டு திருவடியை தேடியனால் இந்த ஒரு பெயர். இந்த தலம் தரிசனம் செய்தோம் என்றால் புண்ணிய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஹரித்வாரை காண்பதற்கு சமம் என்றும் பெரியோர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆலயத்து இறைவனுக்கு பெயர் என்னவாக இருக்கும்? பாதாள ஈஸ்வரர். ஏன்னா அவரை தேடிதானே அப்படியே பாதாளம் நோக்கி போயிட்டே இருந்தார். அதனால் இறைவனுக்கு பெயர் பாதாள ஈஸ்வரர். அம்பிகைக்கு அலங்கார வல்லின்னு பேர். தல விருக்ஷம் வன்னி. இன்னொரு உப செய்தியும் அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரே நாளில் சில தலங்களை ஒன்றாக தரிசித்தால் புண்ணியம். இன்றைக்கு கூட தொண்டை நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், பௌர்ணமியில் கொடியுடை, வடிவுடை, திருவுடைன்னு மூன்று அம்பால முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் திருவுடை மீஞ்சூர் அருகே, மதியம் வடிவுடை திருவொற்றியூர், சாயந்தரமாக அந்த பௌர்ணமி அழகாக வர சமயத்தில் திருமுல்லை வாயிலில் இருக்கும் கொடியிடை. இப்படி ஒரே நாள் சில ஆலயங்களை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உஷஸ் காலம் என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி என்ற அதிகாலை பூஜை, திரு கருகாவூர் அப்படின்ற கர்ப்ப ரக்ஷாம்பிகை அருள் பாலிக்கும் அந்த தலத்தில் தரிசனம் செய்து, பகல் வேளை ஒரு பூஜை உண்டு இல்லையா, அந்த கால சந்தின்னு சொல்லக்கூடிய பூஜையை, அவள் இவள் நல்லூர்னு ஒரு கோயில் இருக்கு, அதற்கான புராணம் உண்டு. அங்கே போய் நீராடினால் தோல் வியாதியே வராது. அவள் இவள் நல்லூர், அது காலசந்தி. உச்சி காலத்தில் ஹரித்வார மங்கலத்தின் சிவபூஜை. இந்த காலை வேளையில் மூன்றையும், சாய ரக்ஷைக்கு ஆலங்குடியும், இரவு வேளை பள்ளியறை பூஜையை திரு கொள்ளிடம்புதூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த கொள்ளம்புதூர்ன்ற ஊருக்கு போய் அன்றைய தரிசனத்தை நாம் நிறைவு செய்தோம் என்றால் ரொம்பவே சிறப்பான நாள். அப்படிப்பட்ட ஹரி என்ற விஷ்ணு பிரானால் வழிபாடு செய்த தலம் இன்னைக்கும் கருவறையில் அந்த பாதாளத்திற்கு செல்லும் வழி உண்டு. காலத்தால் கல்லால் அதை மூடி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் சான்றோர்களின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த பாதாள ஈஸ்வரர் நமக்கும் வழியை காமிப்பார். விஷ்ணுவுக்கு வழியை காமிச்சார். தோல்வின்றதே வெற்றிக்கான முயற்சி என்பதை கற்றுக் கொடுத்தார். அப்படி வாழ்க்கையில் நமக்கான பல வேண்டுதல்களை படிப்பினைகளை சொல்லி கொடுத்து ஒரு ஒளிமயமான வழியினை காட்டக்கூடிய பாதாள ஈஸ்வரரையும் அலங்கார வள்ளியையும் இந்த ஹரித்வார மங்கலத்திற்கு வந்து வணங்குவோம், பயன்பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.